லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ராகவ லாரன்ஸ் நடிப்பில் சந்திரமுகி 2 செப்டம்பர் 28 முதல் திரையரங்குகளில். ஏரிக்குள்ள கொண்டு வந்து உள்ள போதற்குள்ள எங்களை கற்பழிச்சு சித்திரவதை பண்ணி 30 ஆண்டு கால ரணம் வாச்சாத்தி கொடுமை நின்று வென்ற நீதி கிராமத்து மக்கள் வந்து நாங்க அனுபவித்த கொடுமைக்கு சரியான தீர்ப்பு நீதிபதிய வழங்கியிருக்காரு. ஆதாரங்களுடன் மனு போட்ட நக்கீரன் அதிமுக ஆட்சியில் நடந்த அவலம் நக்கலடித்த செங்கோட்டையன் அன்று நடந்தது என்ன? தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது வாச்சாத்தி எனும் மலை கிராமம். பே தாதம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட இந்த கிராமத்தில் கடந்த 1992 ஆண்டு காலகட்டத்தில் சுமார் 600 மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த கிராமம் நகர எல்லையில் இருந்து வெகு தூரம் விலகி இருப்பதால் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் என சமூக வளர்ச்சிக்கான அனைத்து அம்சங்களும் இவர்களுக்கு எட்டாத ஒன்றாகவே இருந்து வந்துள்ளது. இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த 400 மேற்பட்ட மக்கள் சித்தேரி மலையடி வாரத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் வாச்சாத்தியை ஒட்டியிருக்கும் சித்தேரி மலைப்பகுதி காடுகளில் அதிக அளவில் சந்தன மரங்கள் இருப்பதாகவும் அவற்றை வாச்சாத்தி மக்கள் கடத்தி வந்து ரகசியமாக அவரவர் வீடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த வனத்துறையினர் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்தனர். அதன் பேரில் ஏராளமான வனத்துறையினர் திடீர் திடீர் என வாச்சாத்தி கிராமத்தில் புகுந்து அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்படியான சோதனையின் போது வனத்துறையினர் வாச்சாத்தி மக்களிடம் அத்துமீறுவதும் அதற்கு அந்த அப்பாவி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் வாடிக்கையாக இருந்தது. இத்தகைய சூழலில் கடந்த 1992 ஆண்டு ஜூன் 20 தேதி வாச்சாத்தி கிராமத்தில் சந்தன மரங்களை பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அப்போது அங்கு வந்திருந்த சரக அதிகாரிகள் அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் அந்த விவசாயியோ சந்தன மரங்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த வனத்துறையினர் அந்த வயதான விவசாயியை கடுமையாக தாக்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த தகவலை தெரிந்து கொண்ட மலை கிராம மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதற்கிடையில் கூட்டம் சேர்ந்த பிறகு வனத்துறைக்கும் வாச்சாத்தி மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வனத்துறை அலுவலர் செல்வராஜுக்கு சிறிய காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காயமடைந்த வனத்துறை அலுவலருக்கு உடனடியாக ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு செய்த கிராம மக்கள் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு வனத்துறையினரும் கூடியிருந்த மக்களும் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் ஒரு மாபெரும் வரலாற்று துயரத்தை சந்தித்திருக்கிறது அந்த மலை கிராமம். அன்றைய நாள் மாலை நேரத்தில் திடீரென ஊருக்குள் புகுந்த 155 வனத்துறையினர், 108 போலீசார், 6 வருவாய்த்துறையினர் என 269 பேர் உள்ளடங்கிய கூட்டு குழுவினர் தொடர்ந்து 5 நாட்களுக்கு வாச்சாத்தியில் முகாமிட்டனர். அந்த ஊரை சுற்றி வளைத்த அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக புகுந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த சில வீடுகள் மற்றும் ஏரி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் அவர்கள் சந்தன மரங்களை கடத்துபவர்கள் அல்ல, கூலிக்காகவும் வயிற்று பிழைப்புக்காகவும் மரங்களை வெட்டும் வேலையை செய்து வந்தவர்கள். ஆனால் அதை ஏற்காத காவல் படை எளிய அப்பாவி மக்களின் வீடுகளை சூறையாடி அவர்கள் சிறுக சிறுக சேர்த்த கால்நடைகள், வீடுகள் மற்றும் கிணறுகள் என அவர்களின் அத்தனை வாழ்வாதாரங்களையும் அழித்து வேட்டையாட தொடங்கியிருக்கிறது. கண்ணில் படும் அத்தனை பேர் மீதும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. மேலும் இந்த சோதனையின் இறுதியில் மொத்தம் 113 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் 90 பெண்கள், 28 குழந்தைகள், 15 ஆண்கள் என 133 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போது எங்களுக்கும் சந்தனமர கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அப்பகுதி மக்கள் கண்ணீர் வடித்த பிறகும் கூட்டு குழுவின் நடவடிக்கைகள் நிறுத்தப்படவில்லை. அவர்களுடைய வீட்டில் இருந்த பட்டு சேலைகள், கம்மல்கள் என அவர்கள் சிறுக சிறுக சேகரித்த பொருட்களை பெண் காவலர்கள் திருடிச் சென்றுள்ளனர். ஜூன் 20 தேதி மாலையில் தொடங்கிய வனத்துறை மற்றும் காவல்துறையினரின் வாச்சாத்தி மக்கள் மீதான வன்முறை வெறியாட்டம், அதனைத் தொடர்ந்து ஜூன் 21 மற்றும் 22 ஆகிய 3 நாட்கள் நடந்திருக்கின்றது. அப்படி நடந்த அந்த 3 நாட்கள் வேட்டையில்
அழைத்து வரப்பட்ட வாச்சாத்தி பழங்குடி மக்கள் வனத்துறை அலுவலகத்தில் வைத்து தொடர்ந்து கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர். மேலும் இந்த வன்முறையில் 18 பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் வீடுகள் சூறையாடப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. அந்த சமயத்தில் வாச்சாத்தியில் சந்தனக்கட்டை கடத்தலை கண்டுபிடிக்கச் சென்ற வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டதாகவும் கால்நடைகளை கொள்ளையடித்ததாகவும் உச்சக்கட்ட கொடுமையாக ஏராளமான மலை கிராம பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்ல சிவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த அன்றைய அதிமுக வனத்துறை அமைச்சரான செங்கோட்டையன், அதிகாரிகளைத்தான் கிராமவாசிகள் தாக்கினர், இதை அறியாத பிஞ்சியிலே பழுத்த சிறுவர் போல் நல்ல சிவன் அறிக்கை விடுகிறார் என எதிர்மறையாக பேசினார். இதற்கிடையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அரூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் இந்த வாச்சாத்தி வன்கொடுமை விவகாரத்தில் நக்கீரன் பத்திரிகை புலனாய்வு கண்ணோட்டத்தில் இறங்கினாலும் நக்கீரனின் பங்களிப்பு மிக முக்கியமானது. தேடுதல் வேட்டை என்ற பெயரில் மலை கிராம இளைஞர்களையும் பெண்களையும் வேட்டையாடி வந்த அதிரடி படை குறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் முதன் முதலாக மனு அளித்தது நக்கீரன் தான். அதன் பிறகே பல தன்னார்வ அமைப்புகள் புகார் அளித்தன. அதன் அடிப்படையில் போலீசார் செய்த அட்டூழியங்கள் மற்றும் அராஜகங்கள் பற்றி விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சதாசிவம் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று அதிரடி படையால் அவர்கள் பட்ட துயரங்கள் பற்றி கேட்டறிந்து அதை முதன் முதலில் பத்திரிகையில் வெளியிட்டது நக்கீரன் தான். அதன் பிறகே வாச்சாத்தி வன்கொடுமை குறித்த தகவல்கள் வெளி உலகிற்கு தெரிய வந்தன. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவே நடுங்கி போனது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா என்ற பெண் ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது வாச்சாத்தியில் பெண்களுக்கு எதிராக நடந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. அது தொடர்பாக அப்போதைய வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கொடுத்த நக்கல் பதிலும் பெரும் அதிருப்தியை உண்டு பண்ணியது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு கடந்த 1995 சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. 19 ஆண்டுகளாக தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் கடந்த 2011 செப்டம்பர் 29 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அன்றைய நாள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 269 பேரில் உயிருடன் உள்ள 215 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதில் 4 IFS அதிகாரிகள் மற்றும் 12 வனத்துறை அதிகாரிகளுக்கு 10 கடும் காவல் சிறை தண்டனை, 5 பேருக்கு 7 சிறை, மற்றவர்களுக்கு 1 முதல் 3 வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரம் இந்தியாவில் ஒரு வழக்கில் அதிக அளவிலான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்ட வழக்காக இது பார்க்கப்பட்டதால் இது நாடு முழுவதும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த தண்டனையை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முழுவதும் நீதிபதி வேல்முருகன் முன்பாக நடந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தார். இதற்கிடையில் கடந்த மார்ச் 4 சம்பவம் நடந்த வாச்சாத்தி மலை கிராமத்திற்கு நேரில் சென்ற நீதிபதி பி வேல்முருகன் முன்னுள்ள பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாச்சாத்தி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசியிருந்தார். இத்தகைய சூழலில் வாச்சாத்தி வழக்கு விசாரணை முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு செப்டம்பர் 29 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 2011 செப்டம்பர் 29 தண்டனை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சரியாக 12 கழித்து அதே தேதியில் வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் 215 பேர் குற்றவாளிகள் என தருமபுரி மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. அது மட்டுமின்றி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செய்து அவர்களிடமிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்றும், பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு உடனடியாக 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இறந்திருந்தால் அவர்களது குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையை வழங்கி அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் பணியில் இருந்த அப்போதைய SP மாவட்ட ஆட்சியர்
வனத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையாலும் வனத்துறையாலும் பல்வேறு கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட வாச்சாத்தி மக்களுக்கு 30 ஆண்டுகள் கழித்து வந்த தீர்ப்பு என்பது மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது. தாமதமாக நீதி கிடைத்தாலும் இனி ஒரு சம்பவம் இந்த மண்ணில் நிகழக்கூடாது என வாச்சாத்தி மக்கள் கலங்கிய கண்களுடன் கூறியுள்ளனர். இந்த தீர்ப்பு என்பது எந்த கட்டத்திற்கு அவர்கள் போனாலும் கட்டாயமாக இந்த நீதியின் பக்கம் நின்று நம்முடைய பாதிப்பினுடைய உள்ளார்ந்த அம்சங்களை உள்ளடக்கி கட்டாயமாக நம்ம வெற்றி பெறுவோம். எங்க போனாலும் நம்ம கட்டாயமே வெற்றி பெறுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு தமிழகத்திற்கு வழங்கியிருக்கிறது. தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தீர்ப்புக்கு பின்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம், நம்முடைய செங்கொடி சங்கம் தான் அன்னையிலிருந்து என்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்குது. அவர் டெல்லிக்கே போனாலும் அங்கேயும் அந்த கேஸை நம்ம வந்து எதிர்கொண்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் நம்முடைய நீதியை பெறுவதற்கான போராட்டத்தை நம்முடைய சங்கம் கட்சி நடத்தும். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை ஒட்டி நம்முடைய அன்பு தலைவர் சண்முகம் அவர்கள் நாளைக்கு வர இருக்கிறார். என் பேர் காந்திமதி. வாச்சாத்தி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களா, நானும் ஒரு பொண்ணு. எங்கள் ஊரில் இந்த நீண்ட நாளாக இந்த வழக்கு என்பது நடந்துகிட்டு இருக்குது. தருமபுரி கோர்ட்டில் தீர்ப்பு கிடைச்சி மீண்டும் மேல்முறையீடு செஞ்சு சென்னை கோர்ட்டானது எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்குது. இந்த கிராமத்து மக்கள் வந்து நாங்கள் அனுபவித்த கொடுமைக்கு சரியான தீர்ப்பு நீதிபதியாக வழங்கியிருக்காரு. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு தொகை முழுமையாக கிடைக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட 17 பெண்களுக்கும் அரசாங்கம் ஏதாவது வேலை வாய்ப்பு செஞ்சு உதவி செய்யணும். செல்வி, நாங்கள் வாச்சாத்தி கிராமத்தில் தான் வந்துட்டுருக்கோம். ஊர் பாரஸ்ட்காரரால் சூறையாடப்பட்டு கேஸ் நடந்துச்சு. ஏற்கனவே தீர்ப்பு திரும்பவும் இப்போ மேல்முறையீடு பண்ணி தீர்ப்பு இப்போ வாச்சாத்தி மக்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. ஊர் மக்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நஷ்டீடு வர வேண்டியதை கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஊர் சார்பாக நாங்கள் கேட்குறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.